வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையின் ராயபுரத்தில் பொதுமக்களை நாய் விரட்டி விரட்டி கடித்த சிசிடிவி காட்சி. கொல்லப்பட்ட நாய்க்கு ரேபிஸ் உள்ளது உறுதியானது. சென்னையில் ரேபிஸ் நாய் கடித்த 31 பேருக்கு 5 டோஸ் தடுப்பூசி போட அறிவுறுத்தல். இதுவரை 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ரேபிஸ் நாய் விவகாரத்தில் கோட்டை விட்ட சென்னை மாநகராட்சி. தற்போது தேடி தேடி பிடிக்கப்படும் நாய்கள். உத்தராகண்டில் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியுள்ள 41 பேரை மீட்க NDRF ஒத்திகை. இன்று இரவுக்குள் மீட்கப்படுவார்கள் என வீரர்கள் நம்பிக்கை. மணல் குவாரி விவகாரத்தில் IAS அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு எதிர்ப்பு. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையீடு. கள்ளக்குறிச்சி MP கௌதம சுகாமணி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கஞ்சா போதையில் தாயை அடித்துக் கொன்ற மகன். சடலத்தையும் வீட்டிற்குள்ளேயே புதைத்த தனையனை கைது செய்த போலீசார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். முன்ஜாமீன் கோரிய மன்சூர் அலிகானின் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரம். நடிகர் மன்சூர் அலிகான் தன்னை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் நடிகை திஷா தன்னுடைய ஒரு பதிவு செய்திருந்தார். அதே போல இதை தொடர்ந்து மன்சூர் அலிகானுக்கு தமிழ் திரையினர் பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தார்கள். மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஏற்கனவே தமிழக BJP தேசிய மகளிர் ஆணையமும் ஒரு பரிந்துரை இருந்தது. இதையடுத்து பெண்களை இழிவுபடுத்தி பெற்றல் உள்ளிட்ட 2 பிரிவுகள் கீழ் சென்னை 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல்துறையுடன் மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மன்சூர் அலிகான் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதி அல்லி முன்பு விசாரித்திருந்தது. அப்போது மன்சூர் அலிகான் தரப்பை பார்க்கும்போது தான் உள்நோக்கத்தோடு அது போன்று பேசவில்லை என்ற ஒரு விளக்கத்தை எடுத்து வைத்தார். மட்டுமில்லாமல் தன்னுடைய பேச்சு தொடர்பாக நடிகை திஷா தரப்பில் இதுவரைக்கும் எந்த ஒரு புகாரும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தேசிய மகளிர் ஆணையத்தின் பதிவுகள் அடிப்படையில் மட்டுமே தற்போது தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே தனக்கு விதிக்கும் நிபந்தனை தான் கட்டுப்படுவதாகவும் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். காவல்துறையை பொறுத்தவரைக்கும் தற்போது மன்சூர் அலிகான் பேச்சு குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு எதிராக தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதங்களில் கேட்ட நீதிபதி அல்லி இந்த வழக்கின் தீர்ப்பை தற்போது கேள்வி கேட்காமல் தள்ளி வைத்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன். தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை குறித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய் பரப்புவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 5500 கோடி ரூபாய் கோவில் சொத்துக்களை மீட்ட திமுக அரசை பாராட்ட வேண்டும் என்றும் பதிலடி. இழிவாக பேசியதற்காக நடிகை த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டார் மன்சூர் அலிகான். காவலர்களின் விசாரணையின் போது வருத்தம் தெரிவித்ததாகவும் அறிக்கை. திருப்பூரில் நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு. நுரையுடன் நீர் பொங்கும் நிலையில் சாய செலவைப்பட்டரை கழிவு நீர் கலக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
இரவா பகலா என தெரியாத அளவிற்கு கோத்தகிரியில் கடும் மேகம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரியில் கனமழையால் மண் சரிவு. மெட்டுக்கல், பாவியூர், கம்பையூர் உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிப்பு. ராணிப்பேட்டை அருகே வாலாஜாப்பேட்டையில் சன்பிக் சாலையில் ஆசிட் டேங்க் வெடித்து விபத்து. அலுமினியம் குளோரைடு என்ற ஆசிடுடன் நச்சுப்புகை வெளியேறியதால் மக்களுக்கு சுவாச பிரச்சினை. சென்னை யானைக்கவுனி பகுதியில் போலீசாரின் வாகன தணிக்கையில் சிக்கிய 1 கோடி ரூபாய். ஆந்திராவைச் சேர்ந்தவரை பிடித்து போலீசார் விசாரணை. விக்ரமின் துருவ நட்சத்திரம் படம் இன்று வெளியாகாது என இயக்குநர் கௌதம் மேனன் அறிவிப்பு. சிம்பு படத்திற்கு வாங்கிய 2 கோடி ரூபாயை இன்று காலைக்குள் திருப்பிச் செலுத்தாததால் படம் வெளியாகவில்லை. சீனாவில் குழந்தைகளை அச்சுறுத்தும் நிமோனியா பரவல். புதிய கிருமியால் காய்ச்சல் இல்லை என சீனா விளக்கம். பக்தி என்ற பெயரில் சிலர் பகல் வேஷம் போடுகிறார்கள் என்றும், தனக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் வாட்ஸ்அப்பில் செய்தி பரப்பிய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் திமுக நிர்வாகி கோபால் இல்ல திருமண விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக இளைஞரணியின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் பொய் செய்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள் மக்களை குழப்பினால் கூட தான் கவலைப்பட மாட்டேன் என்றும், ஆனால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே மக்களை குழப்பி வருவதாகவும் ஆதங்கம் தெரிவித்தார். யார் வேண்டுமானாலும் குழப்பட்டு அண்ணாமலை போன்றவர்கள் குழப்பினா கூட கவலைப்பட மாட்டேன். ஆனால் ஒன்றியத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், நம்முடைய மதிப்பிற்குரிய நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி தருகிறார். என்ன பேட்டின்னா, கோயிலில் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, இதுவரைக்கும் 5,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் இடங்கள் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்குன்னா அது திமுக ஆட்சி தான், அந்த திராவிட ஆட்சி தான். உள்ளபடியே அவருக்கு பக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா திமுக ஆட்சியை பாராட்டணும். அந்த பக்தி இல்லை, பகல் வேஷம் அது. ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவர் தனக்கு எதிராக பொய் செய்தி பரப்பியதாகவும் அவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு போலீஸ் அதிகாரி பேர் சொல்ல விரும்பல, அவர் தன்னுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக்கில் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் ஒரு இன்றைக்கி ஒரு செய்தி போட்டிருக்கிறாரு, வழக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி. என்னன்னா, இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், அந்த ஓட்டுக்கள் இல்லாமையே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு நான் சொன்னதாக என் பேர்லேயே வாட்ஸ்அப்பில் ஒரு போலீஸ் அதிகாரி, மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த போலீஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஆஃபீஸர் போட்டிருக்கிறாரு, வழக்கு போட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் திட்டமிட்டு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு சிலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய தேர்தலை நீங்களெல்லாம் பயன்படுத்த வேண்டும்.